விவசாய பெருமக்கள் அனைவருக்கும் வணக்கம். தினம் ஒரு உரம் அப்படின்ற தலைப்பில் வந்து இனிமேல் வந்து நம்ம வந்து பயன்படுத்தக்கூடிய உரங்கள், நமக்கு அவைலபிளாக இருக்கக்கூடிய உரங்கள், அதில் இயற்கை உரங்கள், அப்புறம் கெமிக்கல் உரங்கள், வேதி உரங்கள், மற்றும் வந்து நம்மளே தயார் பண்ணி கொடுக்கக்கூடிய இயற்கை பொருட்களை கொண்டு தயாரிக்கக்கூடிய உரங்கள் பற்றி, ஒவ்வொரு உரங்களை பற்றியும், அதில் உள்ள சத்துக்கள் என்னென்ன, அதை எந்தெந்த வகையில் எந்தெந்த பயிர்களுக்கு பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். அந்த உரங்கள் வந்து குறைந்த விலை உரங்கள், பெரும்பாலும் நம்ம பார்க்கக்கூடியது செலவில்லாத உரங்கள் அல்லது குறைந்த விலை உரங்கள் வந்து நம்ம வந்து நிறைய விவசாயிகளுக்கு தெரியாமல் இருக்குது. அந்த விஷயங்களை பற்றி நம்ம ஒன்றா பார்க்கலாம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம முதலாவது பார்க்க போகிறது வந்து ஆல் நைன்டீன் அப்படிங்கிற வந்து 19 19 19. இது வந்து அதிகபட்சம் ஒரு தடவை நம்ம போடணும் அப்படின்னா ஒரு ஏக்கருக்கே வந்து ஒரு 150 ரூபா செலவில் நம்ம போட்டு முடிச்சிடலாம். 150 ரூபா செலவு மட்டும் இல்லை, இந்த உரத்தில் இந்த ஆல் 19 அப்படின்ற உரத்தில் முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இது வந்து முழுமையான பலனளிக்கக்கூடியது. அதே மாதிரி குறைந்த செலவு, ஏக்கருக்கே 150 ரூபா செலவில் நம்ம வந்து எல்லா பயிர்களுக்கும் கொடுத்துடலாம் ஒரு ஏக்கருக்கு. அது மாதிரி இதில் 3 வகையான சத்துக்கள், பேரூட்டச்சத்துக்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய NPK, தழைச்சத்து, மணிச்சத்து மற்றும் சாம்பல் சத்து, மூன்றுமே பயிர்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உள்ள உரம். இந்த ஆல் 19 அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா 19 19 19, நைட்ரஜன் 19%, பாஸ்பரஸ் 19%, பொட்டாஸ் 19%, தழைச்சத்து 19%, மணிச்சத்து 19%, சாம்பல் சத்து 19%, மூன்று சத்துக்களுமே 19 19% உள்ள உரம். இதை வந்து இலை வழியாகவும் தெளிக்கலாம் அல்லது வேர் வழியாகவும் கொடுக்கலாம். வேர் வழியாக கொடுக்கும்போது நமக்கு அதிகப்படியான செலவு இருக்கும், ஆனால் அது வந்து இலை வழியாக கொடுக்கும்போது நம்ம ஒரு ஏக்கருக்கு அதிகபட்சம் 150 ரூபாயில் கொடுத்து முடிச்சிடலாம். அதிகபட்சம் ஒரு கிலோவே வந்து 150 ரூபா இருக்கும். இது இந்த ஆல் 19 வந்து நம்ம 2 டைம் கொடுக்கலாம். உதாரணம் பார்த்தீங்கன்னா இந்த உரத்தை நம்ம 2 டைமாக கொடுக்கலாம். எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு தடவைக்கு வந்து நம்ம ஸ்ப்ரே பண்ணுறதுக்கு ஃபோலியா ஸ்ப்ரே, அதாவது இலை வழி தெளிப்பாக இந்த உரத்தை வந்து தாராளமாக தெளிக்கலாம். அப்படி இலை வழி தெளிப்பாக வந்து நம்ம கொடுக்கும்போது, இலைவழி தெளிப்பாக நம்ம கொடுக்கும்போது இது முழுமையான பலன் அளிக்கும், அந்த பயிர்னால் உடனடியாக எடுத்துக்கொள்ளப்படும். அது ஒரு விஷயம். அதே மாதிரி வந்து இந்த இது வந்து அதிகபட்சம் வந்து ஒரு ஏக்கருக்கு ஒரு டைமுக்கு 500 கிராம் போதுமானது. அதாவது 100 லிட்டர் தண்ணி எடுத்து அதில் 500 கிராம் ஆல் 19 கலந்து நம்ம 100 லிட்டர் தண்ணியில் வந்து ஸ்ப்ரே பண்ணலாம். உதாரணமாக ஒரு டேங்குக்கு 10 லிட்டர் தண்ணிக்கு ஒரு 50 கிராம், 10 லிட்டர் தண்ணிக்கு ஒரு 50 கிராம் ஆல் 19 அப்படிங்கிற விதத்தில் எடுத்து கொடுக்கும்போது இது முழுமையான வேர் வளர்ச்சி, தூர்கிழைப்பு, பச்சை கட்டுகள் மற்றும் வந்து ஒளிச்சேர்க்கை, சூரிய ஒளி எடுத்து கிரகித்து அதை வந்து உணவு தயாரிக்கிறது மட்டும் இல்லாமல் ஒரு முழுமையான வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய முக்கியமான மூன்று சத்துக்களும் நிறைந்த, அதாவது பேரூட்டச்சத்துக்களான தழைச்சத்து, மணிச்சத்து, சாம்பல் சத்து, மூன்றுமே நிறைந்த ஒரு உரம் வந்து இந்த ஆல் 19 அப்படிங்கிறது. இதை தாராளமாக நம்ம இலைவழி தெளிப்பாக கொடுக்கலாம். என்னென்ன பயிர்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பூவகை பயிர்களான எல்லாத்துக்குமே கொடுக்கலாம். பூவகை பயிர்கள் வந்து மல்லி வகை செடிகளான மல்லி, முல்லை, காகட்டான், அப்புறம் வந்து சாமந்தி போன்ற பயிர்கள், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரோஸ், அப்புறம் வந்து எல்லா வகையான பூ பயிர்களுக்கும் கொடுக்கலாம். சம்பங்கி இந்த மாதிரியான பூ வகை பயிர்கள் எல்லாத்துக்குமே, மல்லிக்கெல்லாம் தாராளமாக கொடுக்கலாம். அதே மாதிரி காய்கறி பயிர்கள், கத்தரி, வெண்டை, தக்காளி, மிளகாய், அவரை மற்றும் கொடி வகை பயிர்கள், இதெல்லாமே வந்து தாராளமாக கொடுக்கலாம். குறிப்பாக கொடி வகை பயிர்கள், கொடி வகை பயிர்கள் அப்படின்ற பட்சத்தில் வந்து முக்கியமாக கவனிக்க வேண்டியது, கொடி வகை பயிர்கள் என்னெல்லாம் வரும்னு கேட்டிங்கன்னா, பாவக்காய், புடலங்காய், பீர்க்கங்காய், வாட்டர்மெலான் இந்த மாதிரி பயிர்களுக்கு வந்து நம்ம கொடுக்கும்போது மட்டும் அந்த அளவு வந்து 10 லிட்டர் தண்ணிக்கு 50 கிராம்ன்றதுக்கு பதிலாக ஒரு 40 கிராம் அளவு கொடுக்கலாம். அப்படி 40 கிராம் அளவு கொடுக்கும்போதே இலைகளில் வந்து எந்த வித எஃபெக்டும் தெரியலனா தாராளமாக கொடுக்கலாம். அப்படி ஏதாவது பாதிப்புகள் தெரிஞ்சால் கொஞ்சம் குறைச்சி கொடுங்க. ஒன்றும் தெரியாது, 10 லிட்டருக்கு 40 கிராம்ன்றது தாராளமாக போதும். அந்தளவுக்கு வந்து கொடி வகை பயிர்களுக்கு மட்டும் கொஞ்சம் குறைவாக கொடுங்க. இதே வந்து மற்ற பயிர்கள், தானிய வகை பயிர்கள், நெல், கம்பு, சோளம், கரும்பு போன்ற பயிர்கள், அப்புறம் வந்து பயறு வகை பயிர்கள், எண்ணெய் வித்து பயிர்கள், பயறு வகை பயிர்கள்னா நமக்கு தெரியும், பச்சை பயிறு, உளுந்து, சோயாபீன்ஸ், சோயா, இந்த மாதிரியான பயிர்கள், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது இல்லாமல் எண்ணெய் வித்து பயிர்கள், மணிலா போன்ற எல்லா பயிர்களுக்கும் வந்து நீ தாராளமாக கொடுக்கலாம். அப்படி கொடுக்கும்போது 10 லிட்டர் தண்ணிக்கு 50 கிராம், அப்போ ஒரு ஏக்கருக்கு வந்து அதிகபட்சம் 10 டேங்க், அதாவது 100 லிட்டர் தண்ணி எடுப்போம், 10 லிட்டர் தண்ணிக்கு 50 கிராம்னா 10 டேங்க்கு 500 கிராம், ஒரு அரை கிலோ எடுத்து நீங்கள் 100 லிட்டர் தண்ணியில் கலந்து தாராளமாக இந்த ஆல் 19 வளர்ச்சி பருவம் மட்டும் இல்லாமல் பூக்கும் பருவம், காய்க்கும் பருவம், எல்லா பருவத்திலையும் நீங்கள் கொடுக்கலாம். ஏன்னா இதில் வந்து தேவையான மூன்று சத்துக்களுமே இருக்குது, நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாஸ். நான் வந்து குறைந்த செலவுலையே உர செலவுகளை வந்து குறைந்த செலவுலையே நான் செய்யணும் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் தாராளமாக இதை வந்து கொடுக்கலாம். குறைந்த செலவில் கொடுக்குறது மட்டும் இல்லாமல் இது வந்து நம்ம இலைவழி தெளிப்பாக கொடுக்கும்போது இதனுடைய ரெசிடுவல் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவோம், மண்ணில் போய் மண்ணினுடைய தன்மையை வந்து பாதிக்கக்கூடியது. மற்ற கெமிக்கல் உரங்கள், ரசாயன உரங்களை வந்து அதிக அளவில் போடும்போது மண்ணினுடைய தன்மைகள் பாதிக்கப்படும்.
அதனுடைய அந்த உர கழிவுகள் வந்து மண்ணில் தேங்கி இருந்து மண்ணினுடைய தன்மை வந்து கிரஸ்டிங், சாயில் கிரஸ்டிங் சொல்லுவோம். மண் இறுகி போகிற தன்மை, பிளாஸ்டிக் போன்று மண் மாறக்கூடிய தன்மை, அல்லது மண் இறுகி போகக்கூடிய தன்மை, மண்ணில் உள்ள நன்மை செய்யும் உயிரினங்கள் பாதிக்கக்கூடிய தன்மை, மண்ணின் பலம் பாதிக்கிறதுலாம் ஏற்படும். ஆனால் இந்த ஆல்நைட்டில் வந்து நமக்கு குறைந்த அளவே, அதுவும் இலை வழியாக கொடுக்கும்போது அந்த தேவையான நுண்ணூட்டச்சத்தை மட்டுமே நம்ம கொடுக்கறதுனால இது வந்து மண்ணினுடைய நுண்ணுயிரிகளையும் நன்மை செய்யக்கூடிய நுண்ணுயிரிகளையும் மண்ணின் வளத்தையும் பாதிக்காது. முக்கியமான விஷயம் அது மாதிரி சுற்றுச்சூழலுக்கும் அதிகப்படியான பாதிப்பை ஏற்படுத்தாது. அதே நேரத்தில் இது வந்து தேவையான அளவு மட்டுமே கொடுக்கறதுனால நமக்கு செலவுகளும் குறைவு, இலைவழியாக கொடுப்பதனால் உடனடியாக பலன் கிடைக்கும். இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம். இந்த வந்து ஆன்லைனின் போன்ற இலைவழி தெளிப்புறங்களை நம்ம பயன்படுத்தும் போது அது வந்து நிறைய வந்து நம்ம சொல்ல முடியாத அளவுக்கு நிறைய நல்ல பலன்களை கொடுக்கும். அதை மாதிரி நமக்கு குறைந்த செலவுகள், அதிகப்படியான உர செலவை குறைத்து ஒரு ஏக்கருக்கு அதிகபட்சம் 150 ரூபா இருந்தால் நம்ம 2 டைம் உரம் போட்ட கணக்கு ஆகிடும். 2 தடவை நம்ம வந்து உரம் போட்டதாக அல்லது உரம் தெளித்ததாக கணக்கு வரும். அது அந்த அளவுக்கு அதனுடைய டிஃப்ரென்ஸ் வரும், அதனுடைய ரிசல்ட் இருக்கும், நல்ல வளர்ச்சி கொடுக்கும். இதை வந்து இந்த பயன்களை வந்து நம்ம அடைய முடியும். 2 தடவை உரம் போட்டதுக்கான செலவுகளை வந்து அந்த பயன்களை வந்து நம்ம அடையலாம். குறைந்த செலவுலேயே நம்ம வந்து இதை செய்யலாம். ஸோ இதில் முக்கியமான விஷயம் வந்து ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி இது மிக குறைந்த செலவு, இடுவதும் எளிது, அதே நேரத்தில் வந்து மண்ணுக்கு எந்த விதமான பாதிப்பும் இருக்காது. ரசாயன உர செலவு வந்து நம்ம குறைக்கிறதுக்கு இந்த இலைவழி தெளிப்பு உரமான ஆழ்நீண்டினை எல்லா வகையான பயிர்களுக்கும் நம்ம தாராளமாக கொடுக்கலாம். உதாரணமாக நெல்லுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு டைமுக்கு 1/2 கிலோ இல்லை 3/4 கிலோ வரைக்கும் கூட கொடுக்கலாம். 100 லிட்டர் தண்ணிக்கு ஒரு 750 கிராம் கூட நெல் பயிர் கொடுக்கலாம். இல்லை நான் தாராளமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்துக்கிறேன்னா தாராளமாக 1/2 கிலோ ஆழ்நீண்டினை எடுத்து 100 லிட்டர் தண்ணியில் கலந்து ஸ்ப்ரே பண்ணுறது, அதே 2 தடவை 3 தடவை 1 வார இடைவெளி அல்லது 10 நாள் இடைவெளியில் தெளிக்கிறதன் மூலமாக உங்களுக்கு முழுமையான பலன்கள் கிடைக்கும். இதன் மூலமாக வந்து நீங்கள் வந்து உரச் செலவுகளை குறைப்பது மட்டும் இல்லாமல் அதிகப்படியான மகசூல், உடனடியான ரிசல்ட், உடனடியான முன்னேற்றம், நல்ல வளர்ச்சி, நல்ல மகசூல் எடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும். நல்ல வளர்ச்சியும் அதே நேரத்தில் நோய் எதிர்ப்பு தன்மை, பூச்சி எதிர்ப்பு தன்மை கொண்ட இது நல்ல பயிர்களை வந்து நீங்கள் வளர்க்க முடியும். அதுக்கு இந்த ஆல்நைண்டின் வந்து மிகச்சிறந்த உரம். அதனால தான் முதல்ல இருந்து இதை பார்க்குறோம். இந்த ஆல்நைண்டின் எல்லாருமே வாங்கி பயன்படுத்துங்க. என்ன வகையான பயிர்களுக்கு பயன்படுத்தலாம்னு கேட்டிங்கன்னா எல்லா வகையான பயிர்களுக்கும் பயன்படுத்தலாம். மற்ற எல்லா பயிருக்கும் 10 லிட்டர் தண்ணிக்கு 50 கிராம், கொடி வகை பயிர்களான பாவக்காய், பீர்க்கங்காய், புடலங்காய், வாட்டர் மிலான் போன்ற பயிர்களுக்கு மட்டும் 10 லிட்டர் தண்ணிக்கு 40 கிராம் அப்படிங்கிற விதத்தில் எடுத்து அளவு பயன்படுத்துங்க. இந்த வீடியோவில் வந்து நம்ம இந்த ஆல்நைண்டினை பற்றி முழுமையாக பார்த்துருக்கோம். இது வந்து நீங்கள் பூஞ்செடிகளுக்கெல்லாம் வாரம் 1 முறை தாராளமாக கொடுக்கலாம். காய்கறி பயிர்களுக்கு வாரம் 1 முறை தாராளமாக கொடுக்கலாம். 10 லிட்டர் தண்ணிக்கு 50 கிராம். அதாவது வந்து இதை கொடுக்கும்போது நமக்கு செலவும் கம்மி. இந்த பூஞ்செடி வச்சுருக்கவங்க, காய்கறி பயிர்கள் வச்சுருக்கவங்கலாம் இது நிறைய வாங்கி வீட்டில் ஸ்டாக் வச்சுட்டு நீங்கள் சொந்த ஸ்ப்ரே மூலமாக நீங்கள் கொடுக்கலாம். அதிகபட்சம் நீங்கள் வந்து 10 டைம் ஸ்ப்ரே பண்ணணும்னாலே 75 லிருந்து 80 ரூபாய் 1 ஏக்கருக்கான செலவு. 1 ஏக்கருக்கான செலவு வெறும் 80 ரூபாயில் வேறு எந்த உரமுமே நீங்கள் போட முடியாது. மிக குறைந்த உர செலவு, அதே நேரத்தில் உடனடியாக ரிசல்ட் தெரியக்கூடிய, அதிக பலன் தரக்கூடிய உரம், அது மாதிரி அதிக மகசூல் தரக்கூடிய உரம். ஸோ தாராளமாக நீங்கள் அனைவருமே இந்த ஆன்லைனின் பற்றி தெரிஞ்சுக்கணும். உங்களுடைய நண்பர்களுக்கும் இது தேவைப்பட்டால் இந்த வீடியோகளை வந்து நீங்கள் ஷேர் பண்ணி விடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா அப்படி நீங்கள் பண்ணும்போது தான் அவங்களுக்கும் அந்த பலன்கள் வந்து கிடைக்கும். அதாவது இந்த வீடியோ வந்து இன்னொரு தேவைப்படக்கூடிய ஒரு நண்பருக்கு போய் கண்டிப்பாக கிடைக்கும். அனைத்து விவசாயிகளும் பயன்படணும் அப்படின்றது தான் நம்முடைய சேனலுடைய நோக்கம். விவசாயிகள் குறைந்த செலவில் செலவினங்களை குறைத்து குறைந்த செலவில் அதிக பலன் பெறணும், அதிக மகசூல் பெறணும், விவசாயிகளுக்கு முழுவதும் சப்போர்ட்டாக இருக்கணும் அப்படின்றது தான் நம்முடைய நோக்கம். அதனால் கண்டிப்பாக நீங்கள் பார்க்கும்போது இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குதா கண்டிப்பாக ஒரு லைக் போடுங்க, உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. அது மாதிரி ஆன்லைன் சம்மந்தமான அல்லது உர சம்மந்தமான வேறு எதுவும் சந்தேகங்கள், வேறு எதுவும் உரத்தை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் கமெண்ட் செக்ஷனில் பதிவு செய்யுங்க. அடுத்து வரக்கூடிய நாட்களில், அடுத்து வரக்கூடிய வீடியோக்களில் அதை பற்றி தெளிவாகவும் விளக்கமாகவும் பார்த்துக் கொள்ளலாம். மீண்டும் ஒரு புதிய வீடியோவுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடன் ஷாம். நன்றி, வணக்கம்.